ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு செவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஃபிஃப்த் சாப்டர் ஜோமெட்ரி எக்ஸைஸ் ஃபைவ் பாயிண்ட் ஒன் பார்ட் ஒன் இந்த ப்ரீவியஸ் வீடியோ விகாசின் எக்ஸைஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் நோ லட்டசி எக்ஸைஸ் ஃபைவ் பாயிண்ட் ஒன் பார்ட் ஒன் ஃபர்ஸ்ட் சம் நேம் த பேஸ் ஆஃப் அட்ஜஸ்டன்ட் ஆங்கிள்ஸ் அட்ஜஸ்டன்ட் ஆங்கிள்ஸ் அப்படின்னாலே என்னன்னா அட் பக்கத்தில் பக்கத்தில் இருக்க ஆங்கிள்ஸ் நடத்தும் ஓகே ஒரு இந்த இந்த டயக்ராமில் எது எந்த ஆங்கிள்ஸ் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கோ அந்த ஆங்கிள்ஸ்லாம் நம்ம எழுதணும் ஓகே சொல்யூஷன் த பேஸ் ஆஃப் அட்ஜஸ்டன்ட் ஆங்கிள்ஸ் ஆர் ஆங்கிள் ஏபிஜி அண்ட் ஆங்கிள் ஜிபிசி இப்போ தான் சென்டராக பார்க்கணும் ஓகே ஏ ஆங்கிள் ஏபிஜி அண்டு ஆங்கிள் ஜிபிசி ஏபிஜி பிங்கிறது சென்டராக இருக்கணும் ஓகே இந்த ஆங்கிளும் இதுக்கு பக்கத்தில் இருக்க ஆங்கிள் இது ஜிபிசி இந்த ஆங்கிள் ஓகே ஏபிஜியும் ஆங்கிள் ஜிபிசியும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்க ஆங்கிள்ஸ் ஓகே அட்ஜஸ்டன்ட் அப்படின்னாலே பக்கத்தில் இருக்க ஆங்கிள்ஸ் அர்த்தம் நெக்ஸ்ட்டு பேர் பாருங்க ஆங்கிள் பிசிஎஃப் அண்டு ஆங்கிள் எஃப்சிஇ ஆங்கிள் பிசிஎஃப் இந்த ஆங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு பக்கத்தில் இருக்காங்கஸ் எதுப்பா எஃப்சிஇ ஓகே இது பக்கத்தில் ஒட்டி இருக்க ஆங்கிள்ஸ் எதுனா இதுதான் ஓகே இது வந்து தள்ளி இருக்குது இந்த ஆங்கிளும் தள்ளி இருக்குது இது இதுதான் பக்கத்தில் இருக்க ஆங்கிள்ஸ் அப்போ இது ரெண்டும் பேர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆங்கிள் எஃப்சிஇ அண்ட் ஆங்கிள் இசிடி எஃப்சிஇ எடுத்துட்டோம்னா இந்த ஆங்கிள் எடுத்துட்டோம்னா இதுக்கு பக்கத்தில் இருக்க ஆங்கிள்ஸ் இது நம்ம சொல்லிட்டு வரைக்கினே இப்போ இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஆங்கிள்ஸ் இருக்குது இப்போ இது இசிடி இது ரெண்டும் நமக்கு இது ரெண்டும் நமக்கு அட்ஜஸ்டண்ட் ஆங்கிள்ஸ் சொல்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு பேர் பாருங்கள் அங்கு ஏசிஎஃப் அண்டு ஆங்கிள் எஃப்சிஇ ஏசிஎஃப் இது பெரிய ஆங்கிள் இந்த பெரிய ஆங்கிள் எடுத்துட்டோம்னா ஏசிஎஃப் பெரிய ஆங்கிள் எடுத்துகிட்டோம்னா இதுக்கு அட்ஜஸ்டண்டாக எது இருக்குன்னா எஃப்சிஇ எஃப்சிஇ இதுக்கு பக்கத்தில் இருக்க என்ன ஆங்கிள்ஸ் இருக்குது இதுக்கு பக்கத்தில் ஒட்டி ஒட்டியிருக்காங்க இது ஓகே எஃப்சிஇ இது ரெண்டும் பேர் சொல்கிறாங்க இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிலும் பேர் சொல்கிறாங்க ஏசிஎஃபும் எஃப்சியும் பேர் அடுத்து பாருங்கள் ஆங்கிள் ஏசிஇ அண்ட் ஆங்கிள் இசிடி ஏசிஇ எடுத்துட்டோம்னா இப்போ பெரிய ஆங்கிள் இந்த ஆங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு பக்கத்தில் ஒட்டியிருக்காங்க இது ஈசிடி இந்த ஆங்கிள் ஸோ இது ரெண்டுமே இது ரெண்டுமே என்ன அட்ஜஸ்டன்ட் ஆங்கிள் சொல்கிறாங்க ஓகே ஸோ இவ்வளோதான் பேர்ஸ் ஆஃப் அட்ஜஸ்டன்ட் ஆங்கிள்ஸ் நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் ஃபைன் தங்கிள் ஐ ஜேஎல் ஃப்ரம் த கிவன் ஃபிகர் இந்த ஃபிகரில் ஜே ஐ எல் எவ்வளோன்னு கேட்குறாங்க இந்த இந்த ஆங்கிள் கேட்குறாங்க இது ரெண்டு அஜஸ்டன்ட் ஆங்கிள்ஸ் ரெண்டு ஆட் பண்ணிவிட்டு நமக்கு கிடச்சிரும் ஓகே இந்த ஆங்கிள் இந்த தேர்ட்டி டுவெண்ட்டி செவன் டிகிரியும் தேர்ட்டி எயிட் டிகிரியும் அஜஸ்டன்ட் ஆங்கிள்ஸ் ரெண்டு ஆட் பண்ணிவிட்டு நமக்கு ஜே ஐஎல் கிடச்சிடும் ஓகே ஜேஐஎல் இஸ்க்குவல் டு ஜேஐகே ப்ளஸ் ஆங்கிள் கேஐஎல் ஓகே இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம் ஜேஐகே டுவெண்ட்டி செவன் டிகிரி கேஐஎல் வந்து தேர்ட்டி எயிட் டிகிரி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம் ஜேஐகே ஜேஐகே டுவெண்ட்டி செவன் டிகிரி எழுதிக்கலாம் கேஐஎல் கேஐஎல் வந்து தேர்ட்டி எயிட் டிகிரி அதையும் எழுதிப்போம் ஓகே இப்போ ரெண்டு ஆட் பண்ணோம்னா சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரி ஸோ ஆங்கிள் ஜேஐஎல் இஸ் ஈக்கோல் டு சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரிஸ் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் ஃபைன் தங்கிள் ஜி

எஃப்இஜியை செபராக் பண்ண போகிறோம் தேர்ட்டி ஃபோரை சப்ராக்ட் பண்ணிட்டா நமக்கு தேவையான இந்த ஆங்கில் கிடைச்சிரும் ஓகே ஸோ எஃப்இஹெச் வந்து ஒன் டுவெண்ட்டி டிகிரி கொஷினில் கொடுத்துருக்காங்க அதை எழுதிப்போம் மைனஸ் எஃப்இஜி எஃப்இஜி தேர்ட்டி ஃபோர் டிகிரி கொஷனில் கொடுத்துருக்காங்க அதை எழுதிக்கலாம் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி இதில் இருந்து சப்ராக்ட் பண்ணா நமக்கு எயிட்டி சிக்ஸ் டிகிரி கிடைக்குது ஸோ நம்ம ரெக்வயர்ட் ஆங்கிள் ஜிஇஹெச் வந்து எயிட்டி சிக்ஸ் டிகிரி கிடச்சிச்சு ஓகே ஸோ இந்த ஆங்கிள் எயிட்டி சிக்ஸ் டிகிரி கிடைச்சிச்சு ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் ஃபோர்

பிளஸ் ஆங்கிள் சிஓபி இதுனா அஜிஸ்டன்ட் ஆங்கிள்ஸ் அது அப்போ அதாவது ஸ்ட்ரைட் லைனில் இருக்க ஆங்கிள்ஸ் வந்து எப்போவுமே ஸ்ட்ரைட் ஆங்கிள் நமக்கு எப்போவுமே தெரியும் ஒன் எயிட்டி டிகிரி ஸோ இது ரெண்டு லீனியர் பேரன் பேர் ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் ஒன் எயிட்டி டிகிரி நமக்கு தெரியும் ஆங்கள் ஏஓசி எவ்வளோ கொடுத்துருவாங்க கொஷனில் செவன்ட்டி டூ டிகிரி கொடுத்துருவாங்க அதை எழுதிப்போம் ஏஓசிக்கு ஓசிக்கு பார்த்தால் செவன்டி டிகிரி எழுதிக்கலாம் ப்ளஸ்ஸு ஆங்கில் பிஓசி வந்து எக்ஸ் டிகிரி கொடுத்துருவாங்க அதை எழுதிக்கலாம் ஈக்குவல் டு ஒன் எயிட் டிகிரி ரைட் ஆசிட்டிஸ் எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஒன் எயிட் டிகிரி இங்கே இருக்க ப்ளஸ் செவன்ட்டி டூ டிகிரி இந்த பக்கம் போச்சுன்னா மினஸ் செவன்டி டிகிரி ஆகும் ஓகே இப்போ எக்ஸ் இது ரெண்டும் subtract பண்ணு நமக்கு 108 அண்ட் எயிட் டிகிரி கிடைக்குது ஓகே எக்ஸ் டிகிரி to 108 degree ஹண்ட்ரட் அண்ட் எயிட் டிகிரிஸ் ஆன்சர் இப்போ எக்ஸு தான் கண்டுபிடிச்சுடுவாங்க ஃபைன் த வேலியூ ஆஃப் எக்ஸுன்னு கேட்குறாங்க கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே செகண்ட் சப் டிவிஷன் இது கிவன் ஃபிகர் இங்க த்ரீ எக்ஸ் கொடுத்துருவாங்க ஏபிங்கிறது ஏஒ பி அப்படிங்கிறது ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துட்டாங்க கொஷின்லேயே அப்போ ஸ்ட்ரைட் ஆங்கிள் நமக்கு தெரியும் இது ரெண்டும் ஒன்றரை டிகிரி ரெண்டு இந்த ரெண்டு அட்ஜஸ்டன்ட் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் ஒன்னர் டிகிரி நமக்கு தெரியும் இது பேர் லீனியர் பேரம் பேர் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் அது லீனியர் பேர அஜஸ்டன்ட் ஆங்கிள்ஸ் வந்து அது லீனியர் பே ஸ்ட்ரைட் லைனில் இருந்தால் அது லீனியர் பேர் ஓகே இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணலாம் சொல்யூஷன் அங்கே ஏஓசி ஓசி ப்ளஸ் அங்கே பிஓசி இஸ் ஈவல் டு ஒன் எட்டு டிகிரி நமக்கு தெரியும் லீன் சம் ஆஃப் லீனியர் பேர் வந்து ஒன் டிகிரி தெரியும் ஸோ அங்கே ஏஓசி எவ்வளோ த்ரீ த்ரீ எக்ஸ் டிகிரி அதை எழுதிக்கலாம் ஏஓசி பார்த்தா த்ரீ எக்ஸ் டிகிரி போட்டுக்கலாம் ப்ளஸ்ஸு அங்கே பிஓசி எவ்வளோ கொடுத்துருவாங்க ஃபார்ட்டி டூ டிகிரி அதை எழுதிக்கலாம் ஓகே இஸ் ஈக்குவல் டு ஒன் எட்டு டிகிரி ரைட் ஆசிட்டிஸ் நமக்கு தேவை எக்ஸ் என்ன டேர்மில் இருக்கோ அதை மட்டும் வச்சுப்போம் த்ரீ எக்ஸ் மட்டும் வச்சுப்போம் ஈக்குவல் டு ஒன் எயிட் டிகிரி இங்கே இருக்க ப்ளஸ் ஃபார்ட்டி டூ டிகிரி இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஃபார்ட்டி டூ டிகிரி சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் டிகிரி கிடைக்கிது நமக்கு தேவை எக்ஸ் டிகிரி எக்ஸ் மட்டும் தான் எக்ஸை மட்டும் வச்சுக்கலாம் இங்கே இருக்க மல்டிப்ளை இந்த பக்கம் தான் டிவைட் ஆகும் ஸோ நம்ம கேன்சல் பண்ணலாம் ஒன் தேர்ட்டி எயிட்டில் த்ரீ எதுனா ஒன் த்ரீ சார் த்ரீ ஃபோர் த்ரீ சார் டுவெல் பேலன்ஸ் ஒன் வரும் சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டின் ஓகே ஸோ ஃபார்ட்டி எயிட் 46 சிக்ஸ் டிகிரி ஆன்சர் ஓகே ஸோ எக்ஸ் இக்குவல் ஃபார்ட்டி சிக்ஸ் டிகிரி ஸோ எக்ஸ் என்னன்னு கேக்கிறாங்க கொஷ்டில் அதை நம்ம கண்டுபிடிச்சோம் எக்ஸ் இஸ் இவ்வளோ ஃபார்ட்டி டிகிரி நெக்ஸ்ட் தேர்ட் சப் டிவிஷன் இந்த கிவன் ஃபிகர் கொடுத்துருவாங்க ஏஒ வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்து சொல்லிட்டாங்க இப்போ இது ரெண்டும் லீனியர் பேர் இருக்கே ஸ்ட்ரைட் ஆங்கில் இருக்கிற ரெண்டு ஆங்கிலும் லீனியர் பேர் சம் ஆஃப் லீனியர் பேர் வந்து ஒன்றை டிகிரி நமக்கு தெரியும் ஸோ ஆங்கள் ஏஓசி சொல்யூஷன் பாருங்க ஆங்கிள் ஏசி பிளஸ் ஆங்கிள் பி டிகிரி ஆங்கிள் ஏசி பிளஸ் ஆங்கிள் பிஓசி இந்த ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் ஒன் எயிட் டிகிரி நமக்கு தெரியும் லீனியர் பேர் ஓகே இப்போ எங்கள் ஏஓசி எவ்வளோ கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஏஓசி வந்து ஃபோ ஃபோர் எக்ஸ் டிகிரி கொடுத்துருக்காங்க அதை நம்ம சப்ஷியூ பண்ணிக்கலாம் எங்கள் ஏஓசியில் ஃபோர் எக்ஸ் டிகிரி போட்டுக்கலாம் ப்ளஸ்ஸு அங்கே பிஓசி எவ்வளோ கொடுத்துருக்காங்க பிஓசி டூ எக்ஸு டிகிரி அதை சப்ஷூ பண்ணிக்கலாம் ஈக்குவல் டு ஒன் எயிட் டிகிரி ரைட் ஆசிட்டிஸ் இந்த ரெண்டுமே எக்ஸ் எக்ஸ் டேர்ம் இருக்குது அதனால் லைக் டேர்ம்ஸ் இருக்குது அப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஃபோர் எக்ஸோட டூ எக்ஸ் ஆட் பண்ணால் சிக்ஸ் எக்ஸ் டிகிரி ஈக்குவல் டு ஒன் எயிட்டி டிகிரி ரைட் ஆசிட்டிஸ் நமக்கு தேவை எக்ஸு தான் எக்ஸை மட்டும் வச்சுப்போம் ஒன் எயிட் டிகிரி இது வந்து மல்டிப்ளை சிக்ஸ் இந்த பக்கம் வந்தால் டிவைட் சிக்ஸ் ஆயிரும் ஸோ ஒன் சிக்ஸ் ஆர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டின்னு இந்த ஜீரோ அப்படியே போட்டுக்கலாம் இப்போ தேர்ட்டி டிகிரிக்கு இருக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் தேர்ட்டி டிகிரி ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் ஒன் ஆங்கிள் ஆஃப் அ லீனியர் பேர் இஸ் எஸ் ரைட் ஆங்கிள் வாட் கேன் யூ சே அபவுட் த அதர் ஆங்கிள் இப்போ லீனியர் பேரில் ஒரு ஆங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் கொடுத்துருவாங்க ரைட் ஆங்கிள்னால் நைன்டி டிகிரி இன்னொரு ஆங்கிள் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க சொல்யூஷன் லீனியர் லிய பேர் அப்படின்னாலே ஸ்ட்ரைட் லைன் ஓகே ஸ்ட்ரைட் லைன் வந்து லீனியர் பேர் அப்படினாலே ஸ்ட்ரைட் லைனு அதில் ஒரு ஆங்கிள் வந்து நைன்டி டிகிரி அவங்களே சொல்லிட்டாங்க ரைட் ரைட் ஆங்கிள்னு சொல்லிட்டாங்க ஒரு ஆங்கிள் வந்து நைன்டி டிகிரின்னு சொல்லிட்டாங்க ஓகே இஃப் த ஆங்கிள் ஆர் லீனியர் பேர் தென் தே சம் இஸ் ஈக்குவல் டு ஒன் டிகிரி நமக்கு தெரியும் இது ரூல் ஓகே லீனியர் பேராக இருந்தால் அதோட சம் வந்து ஒன்னே டிகிரின்னு நமக்கு தெரியும் ஸோ இது லீனியர் பேர்னு கொஸ்டின்லேயே அது லீனியர் பேர்னா ஸ்ட்ரைட் ஆங்கிள் ஒரு ஒரு ஆங்கிள் நைன்டி டிகிரி ரைட் ஆங்கிள்னு கொடுத்துட்டாங்க இன்னொரு ஆங்கிள் கண்டிப்பாக நைன்டி டிகிரியாக தான் இருக்கும் ஓகே ஏன்னா இது ரெண்டுத்தையும் சம் வந்து நமக்கு தெரியும் அதோட சம் வந்து ஒன் எயிட்டி டிகிரின்னு சொல்லிட்டாங்க இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஒன் எயிட்டி டிகிரி நமக்கு வரும் ஒரு ஆங்கிள் ரைட் ரைட் ஆங்கிள் அப்படின்னா நைன்டி டிகிரி இன்னொரு ஆங்கிலும் ரைட் ஆங்கிலாக தான் இருக்கும் ஓகே ஸோ த தர் ஃபோர் த அதர் ஆங்கிள் இஸ் ஆல்சோ எ ரைட் ஆங்கிள் ரைட் ஆங்கிள்னால் நைன்டி டிகிரி ஓகே ரெண்டையும் ஆட் பண்ணால் ஒன் எட்டு டிகிரி கிடைக்கிது அப்போ கண்டிப்பாக இதுவும் ரைட் ரைட் ஆங்கிலாக தான் இருக்கும் ஓகே இது ஆன்சர் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் இஃப் த த்ரீ ஆங்கிள்ஸ் அட்ட அ பாயிண்ட் ஆர் இன் த ரேஷியோ ஒன் இஸ் டு ஃபோர் இஸ்டு செவன் ஃபைன் த வேல்யூ ஆஃப் ஈச் ஆங்கிள் இப்போ த்ரீ ஆங்கிள்ஸ் அட்ட அ பாயிண்ட் அட் அட் அ பாயிண்ட் அப்படின்னாலே என்னன்னா ஒரு ஒரு புள்ளியில் ஒரு ஆங்கிள் ஓகே இந்த ஃபுல் கம்ப்ளீட் ஆங்கிள் இந்த கம்ப்ளீட் ஆங்கிள்னு அடுத்தோம் ஓகே அ பாயிண்ட் அப்படின்னா கம்ப்ளீட் ஆங்கிள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அது ரேஷியோ கொடுத்துருக்காங்க ஃபைன் த ஈச் ஆங்கிள் அந்த மூணு ஆங்கிள்மே என்னென்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சொல்யூஷன் வி நோ தட் இந்த சம் ஆஃப் angles at a point is இஸ் த்ரீ degree டிகிரி அதுதான் சொன்னேன்னா ஒரு பாயிண்டில் இருக்க ஃபுல் ஆங்கிள் கம்ப்ளீட் ஆங்கிள்னு இருக்கோம் ஓகே அது வந்து நமக்கு த்ரீ degree டிகிரி நமக்கு தெரியும் இல்லை இது த்ரீ ஆங்கிள்ஸ் ஒன் 4x ஃபோர் எக்ஸ்கம்மா செவன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இங்கே ரேஷியோ கொடுத்துருக்காங்க ஒன் இஸ் ஃபோர் இஸ் டூ அப்போ நம்ம X எடுத்துப்போம் அதோட எக்ஸை எடுத்துப்போம் ஒன் எக்ஸ் ஃபோர் எக்ஸ் செவன் எடுத்துக்கலாம் இப்போ மூணுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு தெரியும் சம் வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்னு சொல்லியிருக்கோம் ஸோ மூணு ஆங்கிள் நம்ம ஆட் பண்ணலாம் ஒன் எக்ஸ் வந்து இட் இஸ் அண்டர்ஸ்டுட் போட அவசியம் இல்லை எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் செவன் எக்ஸ் ஈவ்வடு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி மூணுமே லைக் டர்ம்ஸ் அப்போ மூணுத்தையுமே ஆட் பண்ணலாம் ஒன் ப்ளஸ் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் பிளஸ் செவனு டுவெல் எக்ஸ் ஓகே எல்லாமே லைக் டேர்ம்ஸ் இருக்கிறனால ஆட் பண்ணிக்கலாம் டுவெல் எக்ஸ் ஜீக்கோல் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரைட் ஆன்சரீஸ் நமக்கு தேவை எக்ஸ் மட்டும் தான் எக்ஸ் டிகிரி மட்டும் வச்சுப்போம் ஜீக்வல் டு த்ரீ சிக்ஸ்டி பை டுவல் ஸோ ஒன் டுவெல் டுவல்ஸாக டுவெல் த்ரீ டுவல்ஸாக தேர்ட்டி சிக்ஸ் இப்போ ஜீரோ போட்டுப்போம் தேர்ட்டி டிகிரி இப்போ எக்ஸ் உள்ள கிடைக்கிது தேர்ட்டி டிகிரி கிடைக்குது ஓகே இப்போ நம்ம அந்த த்ரீ ஆங்கிள்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட் ஆங்கில் நம்ம என்ன எடுத்துருக்கோம் ஒன் எக்ஸ் எடுத்திருக்கோம் என் பிளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் வந்து தேர்ட்டி டிகிரி நமக்கு தெரியும் அதை மல்டிபல் பண்ணோம் ஒன் இன்ட்டு தேர்ட்டி தேர்ட்டி செகண்ட் ஆங்கில் நம்ம ஃபோர் எக்ஸுன்னு எடுத்திருக்கோம் ஸோ ஃபோர் இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸ் தேர்ட்டி போட்டுக்கலாம் ஃபோர் இன்ட்டு தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி டிகிரி செவன் எக்ஸ் இதுக்குள்ள இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸ் தேர்ட்டி போடலாம் செவன் இன்ட்டு தேர்ட்டி டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் டிகிரி ஸோ இந்த மூணு ஆங்கிளை ஆட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கிடைக்கிது மூணு ஆங்கிலும் ஆட் பண்ணால் நம்ம ஜீரோ த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் ஒன்று சிக்ஸு த்ரீ ப்ளஸ் ஒன் சிக்ஸ்

ஒன் ஆஃப் த அதில் அந்த சிக்ஸ் ஆங்கிளில் ஒரு ஆங்கிள் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரின்னு சொல்லிட்டாங்க அதர் ஃபைவ் ஆங்கிள்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அது மற்ற எல்லா ஆங்கிளுமே ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகே மற்ற ஃபைவ் ஆங்கிள்ஸும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க வாட் இஸ் த மெஷர் ஆஃப் ஆல் த ஃபைவ் ஆங்கிள்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சொல்யூஷன் இங்கே டயக்ராம் கொடுக்கல ஓகே நம்ம வரைஞ்சிப்போம் சிக்ஸ் ஆங்கிள்ஸ் சொல்லியிருக்காங்க அந்த சிக்ஸ் ஆங்கிள்ஸ் சொல்கிறாங்க அப்போ சிக்ஸ் ஆங்கிள்ஸ் அட்ட பாயிண்ட்டில் நம்ம வரைஞ்சிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆங்கிள்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம் இது வந்து நடுவில் இருக்குது தம் எப்படின்னா கம்ப்ளீட் ஆங்கிள் தட் இஸ் சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் அட்ட பாயிண்ட்னு அர்த்தம் சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் அ பாயிண்ட் இது வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஓகே இப்போ சிக்ஸ் ஆங்கிள்ஸ் வந்து மற்ற ஆங்கிள்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கும் ஒரு ஆங்கில் மட்டும் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி கொடுத்துட்டாங்க மற்ற ஃபைவ் ஆங்கிள்ஸும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க அந்த ஈக்குவலாக நம்ம எக்ஸ் டிகிரின்னு எடுத்துக்கலாம் ஓகே ஈக்குவலாக ஆங்கிள்ஸ் நம்ம எக்ஸ் டிகிரி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க சொல்யூஷன் சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் அ பாயிண்ட் வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நமக்கு தெரியும் அட் அ பாயிண்ட் வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஸோ எல்லா ஆங்கிள்ஸும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கிடைக்கும் அப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஈக்குவல் ஆங்கிள்ஸ் ஃபைவ் ஈக்குவல் ஆங்கிள்ஸ் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அந்த ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஆட் பண்ணால் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஸோ இது எல்லாமே ஃபை எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம்னா ஃபைவ் எக்ஸு லைக் டேம்ஸாக இருக்கனால நம்ம கோவிஷன் ஒன் இஸ் ஹண்டர்ஸூட் ஆட் பண்ணோம்னா ஃபை எக்ஸ் கிடைக்குது ப்ளஸ்ஸு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இஸ் ஈக்குவல்டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரைட் ஆன்சிட்டிஸ் நமக்கு தேவை X தான் இப்போ 5X எக்ஸ் டேம் மட்டும் அப்படியே வச்சிக்கலாம் ப்ளஸ் இந்த பக்கம்னா மைனஸ் ஃபார்ட்டி டிகிரி ஆகுது இப்போ சப்ராக் பண்ணால் நமக்கு த்ரீ degree ஃபிஃப்டீன் டிகிரி கிடைக்குது இங்கே இருக்க மல்டிப்ளை இந்த பக்கம் டிவைட் ஆகும் ஓகே இப்போ கேன்சல் பண்ணலாம் ஒன் 5, சார் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் 15 தேர்ட்டி ஃபிஃப்டீன் த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீன் ஓகே சிக்ஸ்டி த்ரீ டிகிரி கிடைக்குது எக்ஸ் இஸ் த்ரீ டிகிரி ஓகே ஈக்குவல் ஏங்கிள்ஸ் அந்த அதர் ஃபைவ் இருக்கும்னா ஓகே Next to question number eight. The given figure identify first subdivision any two pairs of அஜஸ்டன்ட் ஆங்கிள்ஸ் செகண்ட் சப் டிவிஷன் டூ பேர்ஸ் ஆஃப் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஸோ இந்த ஃபிகர்ல எனி டூ பேர் ஆஃப் அஜஸ்டன்ட் ஆங்கிள்ஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷன் பாருங்க எனி டூ அஜஸ்டன்ட் பேங்கிள்ஸ் கண்டுபிடிக்கணும் அஜஸ்டன்ட் ஆங்கிள்ஸ்னால நம்ம ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஷின்லேயே பார்த்தோம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்க ஆங்கிள்ஸ் ஓகே ஏதாவது பக்கத்தில் இதை எடுத்துகிட்டோமா இது இதை எடுத்துகிட்டோம்னா இதை எழுதணும் இது எடுத்துகிட்டோம்னா இந்த ஆங்கிள்ஸ் பக்கத்தில் இந்த ஆங்கிள் எடுத்துட்டுமா இந்த ஆங்கிள் பக்கத்தில் எழுதணும் ஓகே ஏதாவது ரெண்டு பேர் ஆஃப் அட்ஜஸ்டன்ட் ஆங்கிள்ஸ் எழுதிக்கலாம் சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஆங்கிள் பி கியூ டி அண்ட் ஆங்கிள் டி ஓகே இது ரெண்டும் அஜிஸ்டண்ட் ஆங்கிள்ஸ் ஆங்கிள் பிக்யூடி இந்த ஆங்கிளும் ஆங்கிள் டி க்யூஎஸும் அஜிஸ்டன்ட் ஆங்கிள்ஸ் சொல்கிறாங்க இது ஒரு பேர் ஓகே நெக்ஸ்ட்டு பேர் பாருங்கள் ஆங்கிள் பி பிக்யூயூ அண்ட் யூ க்யூஆர் பிக்யூ யூ இதுக்கு பக்கத்தில் இருக்க ஆங்கிள்ஸ் எதுனா யூ கியூஆர் ஓகே இது ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் ஆங்கிள்ஸ் எழுதிருக்கோம் ரெண்டு பேர் எழுதிக்கேன் இந்த ரெண்டும் ஒரு பேர் இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் ஒரு பேர் நம்ம எழுதிருக்கோம் நீங்கள் இதை எடுத்துட்டீங்கன்னா இதை எடுத்துக்கலாம் எழுதலாம் நான் இந்த ரெண்டு பேர் எழுதிருக்கேன் நீங்கள் எந்த பேர் வேணாலும் எழுதுனா அது பக்கத்தில் பக்கத்தில் இருக்க ஆங்கிள்ஸ் எழுதணும் ஓகே

யூ கியூஆர் இது ரெண்டும் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஓகே அது ஒரு பேர் நம்ம எழுதியிருக்கோம் அடுத்த பேர் பாருங்கள் டி க்யூஆர் அண்டு ஆங்கிள் பிக்யூயூ ஓகே ஆங்கிள் டிக்யூஆர் அண்டு ஆங்கிள் பிக்யூயூ எழுதணும் இது பாருங்கள் ஆங்கிள் டி டிக்யூஆர் இதுக்கு வெர்ட்டிகலி ஆப்போசிட்டாக எந்த ஆங்கிள் இருக்குன்னா இந்த ஆங்கிள் இருக்குது ஓகே வெர்ட்டிக்கலி ஆப்போசிட்டாக இருக்க ஆங்கிள்ஸ் இந்த ஆங்கிள்ஸ் ஓகே அப்போ டி க்யூஆர்க்கு வெர்ட்டிகலாக ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் P, Q, U, இது இரண்டு வர்ட்டிக்கலியும் opposite angles சொல்கிறார்க்கே, இது ஒரு pair Next is question number 9, the angles at a point are x degree, 2x degree, 3x degree, 4x degree and 5x degree, okay. Find the value of the largest angle சொல்கிறார்க்கே, angles at a point one 5 angles குப்பதிருக்காங்க, அகர் largest angle என்ன வார்க்கும் இக்குறார்க்காங்க, இந்த எல்லாத்திலிமே x இருக்குனால் இம்மை x என்ன கண்ட அதுக்கப்புறம் லார்ஜஸ்ட் ஆங்கிள் என்ன நம்ம பார்க்க போகிறோம் இதில் லார்ஜஸ்ட்டாக எது இருக்குன்னா ஃபைவ் எக்ஸ் டிகிரி ஓகே சொல்யூஷன் சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் எட்ட பாயிண்ட் நமக்கு தெரியும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இது ஒரு ஃபார்மில் சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் எட்ட பாயிண்ட் போனதே படித்தோம் ஆங்கிள் எட்ட பாயிண்ட் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இப்போ அந்த ஆங்கிள்ஸில் எத்தனை ஆங்கிள்ஸ் இருக்குன்னா ஃபைவ் ஆங்கிள்ஸ் இருக்குது அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ஓகே இது எல்லாத்தையும் ஆட் பண்ணினா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஸோ இது கோவிஷண்டெல்லாம் ஆட் பண்ணுவோம் நம்ம இது எல்லாமே லைக் டேம்ஸ் இருக்குது கோவிஷன் ஆட் பண்ணலாம் இது ஒன் இஸ் அண்ட்ரஸ்டுடைய ஒன் ப்ளஸ் டூ த்ரீ த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டென்னு டென் ப்ளஸ் ஃபைவ் ஃபிஃப்டின் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படியே எழுதிப்போம் எக்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு த்ரீ சிக்ஸ்ட்டு டிகிரி பை ஃபிஃப்டீனு இதை நம்ம கேன்சல் பண்ணால் டுவெண்ட்டி ஃபோர் டிகிரி கிடைக்கிது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபோர் டிகிரி கிடைக்கிது ஓகே இப்போ லார்ஜஸ்ட் ஆங்கில் கேட்குறாங்க கொஷனில் இப்போ லார்ஜஸ்ட் ஆங்கிள் இது ஃபைவ் எக்ஸ் டிகிரி தான் லார்ஜஸ்ட் ஆங்கிள் அப்போ அதில் நம்ம எக்ஸை சப்ஷூவ் பண்ணோம்னா லார்ஜஸ்ட் ஆங்கிள் இதுன்னு கிடச்சிரும் இப்போ லார்ஜஸ்ட் ஆங்கிள் இக்கோடு ஃபைவ் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் டிகிரின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகே ஃபைவ் இன்ட்டு இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிகிரி போடலாம் ஓகே அப்போ மல்டிபிளை பண்ணணும்னா நமக்கு என்ன கிடைக்கனா ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் மல்டிபிளா ஒன் டுவெண்ட்டி டிகிரி ஸோ லார்ஜ் ஆங்கிள் வந்து ஒன் டுவெண்ட்டி டிகிரி ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் டென் ஃப்ரம் த கிவன் ஃபிகர் ஃபைன் த மிஸ்ஸிங் ஆங்கிள் இந்த டாகிரம் பாருங்க ரெண்டு லைன் கிராஸ் ஆயிருக்கு இப்போ மிஸ்ஸிங் ஆங்கில் எதுனா எக்ஸ் டிகிரி இது எக்ஸ் டிகிரி என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த எக்ஸ்டிகிரியும் இந்த ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் டிகிரி எப்படி இருக்குன்னா நமக்கு வெர்டிகலப்போசிட்டா இருக்கு ஆர் ஓ கியூவும் எஸ் ஓ பி வெர்டிகலி ஆப்போசிட்டா இருக்கு எக்ஸ்டிகிரி ஈஸ்வல் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் டிகிரி ஃபோர் எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் டிகிரி வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் லெவன் ஃபைன் த ஆங்கிள்ஸ் எக்ஸ் டிகிரி அண்ட் ஒய் டிகிரி இந்த ஃபிகர் ஷோன் இதில் நம்ம இந்த டைகிராம் பாருங்க ரெண்டு லைன் கிராஸ் ஆயிருக்கு இப்போ இதில் எக்ஸ் டிகிரியும் ஒய் டிகிரியும் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ இது ஸ்ட்ரெயிட் லைனு இது ரெண்டு ஆங்கிளும் லீனியர் பேர் நமக்கு தெரியும் ஓகே ஸ்ட்ரைட் லைன் இருக்க ஆங்கிள்ஸ் வந்து லீனியர் பேர்னு தெரியும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஒன் எட்டி டிகிரி தெரியும் அதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே ஸோ எக்ஸ் டிகிரி பிளஸ் த்ரீ எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஒன் எயிட் டிகிரி ஸோ சம் ஆஃப் லீனியர் பேர் ஒன் எயிட்டி டிகிரி ஓகே இப்போ இதில் கோ லைக் டேர்ம்ஸாக இருக்குது கோவிஷன் ஆட் பண்ணுவோம் ஒன் இஸ் அண்டர்ஸ்டுடியர் ஓகே ஒன் ப்ளஸ் த்ரீ வந்து ஃபோர் ஃபோர் எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஒன் எயிட்டி டிகிரி ஸோ எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஒன் எயிட்டி இங்கே மல்டிப்ளை ஃபோர் இந்த பக்கம் வந்தால் டிவைட் ஆயிரும் ஸோ கேன்சல் பண்ணோம்னா நமக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி கிடைக்கிது இப்போ எக்ஸ் டிகிரி இஸ் இவல் டு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி நெக்ஸ்ட் ஒய் என்னன்னு கண்டுபிடிப்போம் இப்போ இந்த ஒய்யும் த்ரீ எக்ஸும் எப்படி இருக்குன்னா வெர்டிகலி ஆப்போசிட்டாக இருக்குது ஓகே போனசம் மாதிரியே தான் இந்த ரெண்டுமே வெர்டிகலி ஆப்போசிட்டாக இருக்குது இப்போ ஒய் டிகிரி இவ்வளோ த்ரீ எஸ் ஸோ ஒய் டிகிரி இஸ் இவள் த்ரீ இன்ட்டு எக்ஸ்க்கு பதிலாக நம்ம எக்ஸ டிகிரி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அதை சப்ஷிப் பண்ணலாம் பார்ட்டி ஃபைவ் டிகிரி சோ ஒய் டிகிரிஸ்க்கு கூட ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் வெர்டிகலி அப்போசிட் ஆங்கிள் சார் ஈக்குவல் அதை யூஸ் பண்ணிணா நம்ம இதை நம்ம யூஸ் பண்றோம் ஓகே இப்போ ஒய்டிகிரிஸ் கூட ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் டுவெல் யூசிங் த பிகர் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் சப் டிவிஷன் வாட் இஸ் த மசர் ஆஃப் தங்கிள் எக்ஸ் டிகிரி இப்ப எக்ஸ் டிகிரி எவ்வளவுன்னு கேட்குறாங்க இது ரெண்டையும் பார்த்தாலே நமக்கு தெரியுது எக்ஸ் டிகிரியும் ஒன் டுவெண்டி ஃபைவ் டிகிரி வெர்டிகுலி ஆப்போசிட்டா இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணி டிகிரியும் ஒன் டுவெண்டி டிகிரி ஈக்குவல் சொல்லிடலாம் ஸோ ஃபஸ்ட் சப்டிவிஷன் எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி ஸோ வெர்டிகிலே ஆப்போசிட் ஆங்கிள் சார் ஈக்குவல் செகண்ட் சப் டிவிஷன் வாட் இஸ் த மெஷர் ஆஃப் ஆங்கிள் ஒய் டிகிரி ஓகே ஒய் என்னன்னு கேட்குறாங்க ஸோ இது ரெண்டுமே லீனியர் பேர் ஸ்ட்ரைட் ஆங்கிள் இருக்கிறனால இது ரெண்டுமே லீனியர் பேர் ஸோ சம் ஆஃப் லீனியர் பேர் ஒன் எயிட்டி டிகிரி நமக்கு தெரியும் ஸோ செகண்ட் சப் டிவிஷன் ஒய் டிகிரி பிளஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி ஃபைவ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஒன் எயிட்டி டிகிரி சம் ஆஃப் லீனியர் பேர் நமக்கு ஒன் எயிட்டி டிகிரியும் தெரியும் நமக்கு ஒய் தான் தேவை ஒய் அலோ கீப் இட் லெஃப்ட் சைடு ஒன் எயிட் டிகிரி ரைட் ஆசிட்டிஸ் பிளஸ் ஒன் டொண்ட்டி ஃபைவ் இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஒன் டுவெண்டி ஃபைவ் டிகிரி ஸோ இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரி கிடைக்குது ஸோ ஒய் டிகிரி டிகிரிஸ் ஈவல் டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி டிசர் நெக்ஸ்ட் அப்செக்டிவ் டைஷன்ஸ் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டீன் அட்ஜஸ்டன் ஆங்கிள்ஸ் ஹேவ் அட்ஜஸ்டன்ட் ஆங்கிள்ஸ்னாலே நம்ம பக்கத்தில் பக்கத்தில் இருக்க ஆங்கிள்ஸ் சொன்னோம் அதுக்கு பாருங்க ஒன் காமன் ஆம் இருக்கும் ஒன் காமன் வெர்ட்ஸ் இருக்கும் நோ காமன் இன்டீரியர் இருக்கும் ஓகே அஜஸண்ட் ஆங்கிள்ஸ்னால ஒரு காமனாக ஆம் இருக்கும் ஒரு ஒர்டெக்ஸ் காமன் புள்ளி ஒன்று இருக்கும் ஓகே நோ காமன் இன்டீரியர் இன்டீரியர் வந்து காமனாக இருக்காது ஸோ தேர்ட் சப்டிவிஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் ஃபோர்த்து கொஷின் இந்த ஃபிகர் இந்த ஆங்கிள் ஒன் அண்ட் டூ ஆர் இந்த ஃபிகரில் பாருங்க ஆங்கிள் ஒன்னும் ஆங்கிள் டூவும் எப்படி இருக்கு பாருங்க ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது டிஇ அப்படின்ற ஸ்ட்ரைட் லைன் மேலே ஒன்றும் டூவும் இருக்குது ஓகே அப்போ இது ரெண்டும் எப்படி இருக்குன்னா அது லீனியர் பேர் பேர் ஸ்ட்ரெய்ட்ல ஸ்ட்ரைட் ஆங்கிளில் இருக்கிற ஆங்கிள்ஸ் பேர் லீனியர் பேர் பேர் ஸோ அது எங்கே இருக்குன்னு பாருங்கள் தேர்ட் சப்டிவிஷன் இதுலேயும் தேர்ட் சப்டிவிஷன் தான் லீனியர் பேர் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் ஃபிஃப்டீன் வெர்டிகலி ஆப்போசிட் சார் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் சார் எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும்னு நமக்கு தெரியும் வெர்டிகல் ஆப்போசிட் சார் ஈக்குவல் அது எங்கே இருக்கும் பார்ப்போம் நாட் ஈக்குவல் இன் மெஷர்ஸ் இருக்குது செகண்ட் சார் காம்ப்ளிமெண்ட்ரி அதுவும் கிடையாது சப்ளிமெண்ட்ரி கிடையாது ஸோ ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்கள் ஈக்குவல் இன் மெஷர்ஸ் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எப்போவுமே ஈக்குவல் மெஷர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் ஸோ ஃபோர்த் சப்டிவிஷன் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன் இந்த சம் ஆஃப் ஆல் ஆங்கிள்ஸ் அட் அ பாயிண்ட் ஒரு பாயிண்டில் இருக்க சம் ஆஃப் எல்லா ஆங்கிள்ஸும் நமக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்னு நமக்கு தெரியும் நம்ம படிச்சிருக்கோம் அந்த எக்ஸஸ்ஃபுல்லாக படிச்சிட்டோம் ஸோ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஃபஸ்ட் சப் டிவிஷன் இஸ் த ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் செவன்டின் த மெஷர் ஆஃப் ஆங்கிள் பிஓசி இஸ் பிஓசி இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க கொஷினில் ஓகே ஸோ இதை பாருங்கள் இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் நமக்கு என்ன தெரியணுன்னா சம் ஆஃப் லீனியர் பேர் வந்து நமக்கு ஒன் எயிட்டி டிகிரின்னு தெரியும் ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஒன் எயிட்டியில் சப்ராக்ட் பண்ணணும் நமக்கு கிடச்சிரும் ஓகே சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரியும் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி ஆட் பண்ணலாம் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கிதுனா ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் டென்னு பேலன்ஸ் ஒன் வரும் ஓகே ஹண்ட்ரட் டிகிரி கிடைக்குது ஸோ ஒன் எயிட்டிலேருந்து ஹண்ட்ரடை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ஆங்கிள் பிஓசி இது ஃபுல்லாக ஒன் எயிட்டி டிகிரி இந்த ரெண்டு ஆட் பண்ணி ஒன் எயிட்டிலேருந்து சப்ராக்ட் பண்ணிடலாம் அப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம் ஓகே ஒன் எயிட்டிலேருந்து நம்ம இந்த ஹண்ட்ரட் டிகிரியை சப்ராக்ட் பண்ணணும்னா நமக்கு என்ன கிடைக்குது எயிட்டி டிகிரி ஆன்சர் ஓகே ஸோ எயிட்டி எந்த இந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள் ஆப்ஷன் த்ரீ தான் ஆன்சர் ஓகே ஸோ செவன்டீன்த் கொஷினுக்கு ஆப்ஷன் த்ரீ எயிட் எயிட்டி டிகிரி இஸ் ஆன்சர் So, X is 5.1 completed, children. In this video, we have seen X is 5.1 adjacent angles, linear pair, and vertically opposite angles. Next video, we will see X is 5.2 angles formed by a transversal. Thank you, students.